Hi friends, welcome to my channel. இன்னைக்கு டாபிக் பர்சன்டேஜ் பார்ட் டூ. பர்சன்டேஜ் டாப்பிக்கில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறாங்கன்ட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. லெட்ஸ் கோயிங் டு த டாபிக் டுடே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், What percentage of 0.01 is 0.001? அதாவது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வச்சு இந்த க்வெஸ்சனுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ 0.001 0.01 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஆஃப் ஓஎஃப் ஆஃப் எங்கே இருக்கோ அதுக்கு அப்புறமா இருக்கிற நம்பரை நம்ம டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ 0.01 நம்ம டினாமினேட்டரில் எடுத்து எழுதணும். ஸோ 0.01. இப்போ 0.001 வந்து இஸ்ஸுக்கு அப்புறமா இருக்குல்ல, அதை நியூமரேட்டரில் எழுதணும். ஸோ 0.001 நம்ம நியூமரேட்டரில் எழுதிடலாம். டினாமினேட்டருக்கு 0.01, நியூமரேட்டர் வந்து இஸ்ஸுக்கு அப்புறமா வர்றது நியூமரேட்டர். ஸோ இன்டூ 100. ஸோ இந்த டெசிமலை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம். 1/1000 டிவைடட் பை 0.01, 1/100 இன்டூ 100. இப்போ இந்த டினாமினேட்டர் மேலே போயிடும், நியூமரேட்டர் கீழே வரும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 100/1000 × 100. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 10% தான் இதோட ஆன்சர். ஸோ சிம்பிளாக ஆஃப்க்கு அப்புறமா வர நம்பரை டினாமினேட்டரில் எழுதணும் அண்ட் இஸ்ஸுக்கு அப்புறமா வர நம்பர் எடுத்துன்னு வந்து நியூமரேட்டரில் எழுதணும். நெக்ஸ்ட் இந்த டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றி நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாட் பர்சன்டேஜ், அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் 80 is 100. ஸோ 80ல எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 100. ஸோ ஆஃப்க்கு அப்புறமா என்ன நம்பர் இருக்கு? 80. அதை டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். இஸ்ஸுக்கு அப்புறமா என்ன நம்பர் இருக்கு? 100. அதை எடுத்துட்டு வந்து நியூமரேட்டரில் எழுதிடலாம். ஸோ 100/80 × 100. ஸோ இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 4 டைம்ஸ் டிவைட் பண்ணலாம். 4 2 are 8, 4 25 are 100. ஸோ இப்போ இது வந்து 2 5 are 10. ஸோ 5 × 25, 5 5 are 25, 2 balance, 5 2 are 10, 12 125%. ஸோ ஆஃப்க்கு அப்புறமா இருக்க நம்பர் டினாமினேட்டரில் எழுதிட்டு 100 நியூமரேட்டரில் எழுதினா ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அ பர்சன்ஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%. அதாவது ஒரு பர்சனோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பை 10%. வாட் இஸ் இஸ் நியூ இன்கம் இஃப் இஸ் ஒரிஜினல் இன்கம் இஸ் ₹55,000. அதாவது இங்கே ₹55,000ன்றது ஒரிஜினல் இன்கம், அதாவது 100% வந்து ₹55,000. ஓகேவா? ஸோ இதில் 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ 110% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது எவ்வளோ ருபீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 100%, அதாவது 55,000ல் 110 டிவைடட் பை 100. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இப்போ 55,500 × 11 பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 55 × 10 பண்ணிக்கலாம், அதாவது 10+ வந்து 11. ஸோ 55 × 10 550, 55 × 1 55. ஸோ அதை ப்ளஸ் பண்ணால் 5 10 1 6. ஸோ இந்த ரெண்டு ஜீரோவும் அங்கே போடணும், 605 00. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆன உடனே அவரோட இன்கம் எவ்வளோனா 60,500. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த எக்ஸாம்பிள், அண்ட் ஆர்டிக்கல் ப்ரைஸ், ஒரு ஆர்டிக்கலோட ப்ரைஸ் எவ்வளோனா 25,000 ஆஃப்டர் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 25%. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துட்டாங்க, இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ வேல்யூ கேட்டாங்க. ஆனால் இங்கே 25,000 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா 25,000 ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் இட்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸ், அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ பிஃபோர் இன்க்ரீஸிங் கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸாக எடுத்துக்கலாம்.
ருபீஸ் எக்ஸ். ஸோ எக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 25%. ஸோ 100 ப்ளஸ் 25, 125 பர்சன்டேஜ். ஸோ 125 பை 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது? 25,000. ஸோ இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25,000 இன்ட்டு 100 வந்து க்ராஸ் மல்டிப்ளை ஆகிடும், 100 பை 125. இப்போ 5 டைம்ஸ் வந்து 100 125 கேன்சல் பண்ணலாம், 520 ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ இப்போ 25,000 டைம்ஸ் 25,000, இப்போ 1,000 இன்ட்டு 20,000. ஸோ அவங்க வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோனா 20,000 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், 50% ஆஃப் அ நம்பர் இஸ் 120, ஃபைண்ட் 150% ஆஃப் அ நம்பர். ஸோ ஒரு நம்பரோட, அதாவது எக்ஸோட 50% வந்து 120. ஸோ அதில் 150% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 50 ப்ளஸ் 50 போட்டால் 150 ஆகுமா? ஸோ இது எப்படி சிம்பிளாக போடலான்னா, 50% இன்டூ 3, 150. ஸோ இங்கே 50% எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120. ஸோ 120 இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு 360. ஸோ 150%க்கு எவ்வளோ ஆகுது? 360. ஸோ இப்போ செகண்ட் மெத்தடே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் மெத்தட், 50% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ 50% எப்படி எழுதுவோம்? 50 பை 100 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ 0 0 கேன்சல், 5 2s are 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 120, 240. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க 2 இன்டூ 120. ஸோ எக்ஸுன்றது 100%க்கு 120. இன்னும் ஒரு 50 ஆட் பண்ணால் தானே 150 ஆகும். ஸோ 50% எவ்வளோ? 120. ஸோ 120 ஆட் பண்ணால் 360. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ. உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் டிக்ரீஸ்ட் பை 20%, பை வாட் பர்சன்ட் கன்சப்ஷன் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். அதாவது ஒரு ஆர்டிக்கலோ, அதாவது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அது டிக்ரீஸ் பை 20%. ஸோ 100%ல 80% ஆகிடும், 100 - 20 = 80. ஸோ எவ்வளோ கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறான். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வச்சு அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ் கேட்டாங்கன்னா R/100 + R × 100 ஃபார்முலா. டிக்ரீஸ்டு கொடுத்துட்டு இன்க்ரீஸ்ட் எவ்வளோ கேட்டாங்கன்னா R/100 - R × 100. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டிக்ரீஸ்டு கொடுத்துட்டாங்க, 20% கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஃபார்முலா எழுதணும். இன்க்ரீஸ்ட் எவ்வளோ? இன்க்ரீஸ்டு பை எவ்வளோ கன்செப்ஷன் கேட்குறாங்க. ஸோ R/100 - R × 100. ஸோ இங்கே ஆர் எவ்வளோ? 20%. ஸோ 20 பை 100 - 20 × 100. ஸோ 20 பை 80, 100 - 20 = 80 × 100. 0 0 கேன்சல், 2 4s are 8, 4 25s are 100. ஸோ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ் பை 10%, பை வாட் பர்சன்ட் பிரெத் ஷுட் பி டிக்ரீஸ்ட் ஃபார் அன் ஏரியா டு ரிமைன் சேம். அதாவது ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பை 10%. ஸோ பிரெத் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும்னு கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ் கொடுத்துட்டு டிக்ரீஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா படித்தோம்? R/100 + R × 100. ஸோ இங்கே ஆர் எவ்வளோ இருக்குது? 10%. ஸோ அந்த 10% எழுதிட்டு 100 + 10, அதாவது ஆர் வந்து 10 × 100. ஸோ 10 பை 110 × 100. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும், 100 பை 11. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், 11 டிவைடட் பை 100, 11 9s are 99, மைனஸ் பண்ணால் 1. ஸோ 9 1/11% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். A person's income is decreased by 20% and then increased by 10%. What is his overall change in his income? ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வெறும் டிக்ரீஸ்டு கொடுத்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு கேட்டாங்க. பட் இங்கே வந்து அப்படி இல்லை, டிக்ரீஸ்டும் கொடுத்துட்டாங்க, இன்க்ரீஸ்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவரால் சேஞ்ச் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா, A% + B% + A% × B% / 100. ஸோ A% எவ்வளோனா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 20%. ஸோ டிக்ரீஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -20% +
increased B percentage by 10 percentage. So 10 plus A percentage evlo sonna 20. So minus 20 into 10 by 100. So minus 20 percentage plus 10 percentage plus minus 20 into 100 minus 200 divided by 100. So 0 cancel ayido. Minus 20 and plus 10 minus 10 percentage minus into plus minus minus 2. So minus 10 minus 2 evlo agona minus 12 percentage overall change. So next example polam friends. The sides of square is increased by 10%. Then what percentage overall area is will be increased? அதாவது சாரி ஸ்கொயர் வந்து 10% வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் சேஞ்ச் எவ்வளோ, ஓவரால் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சைட் 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா சைடுமே 10% தான் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா சைட்ஸ் வந்து ஈக்குவல்ல. ஸோ இப்போ இதோட ஓவரால் சேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ பர்சன்டேஜ் அதாவது ஏ பர்சன்டேஜ் எவ்வளோ, 10% பிளஸ் 10%. ஏன் ரெண்டுமே 10% போட்டோன்னா இந்த சைடும் ஒரே 10% தான் இருக்கும், இந்த பக்கமும் 10% தான் இருக்கும். ஸோ 10% பிளஸ் 10% இன்டூ 10% இன்டூ 10% டிவைடட் பை 100. ஸோ 10 + 10 20% பிளஸ் 100, 10 × 10 100 பை 100. ஸோ 0 கேன்சல் ஆகிடும், 1 வரும். ஸோ 20 + 1 21% இதுதான் இதோட ஆன்சர். இதுவே வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த ஓவரால் சேஞ்ச் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த 21%, அதை போட்டுக்கிட்டு ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10%. அந்த 10% இன்க்ரீஸ் ப்ளஸ் 21 × 10 டிவைடட் பை 100. ஸோ 21 + 10 31, 21 × 10 210 divided by 100. So 0 cancel out. 21 divided by 10, 2.1. So 31 + 1, 2.1, 33.1% the volume. So volume ketangana overall change eduthu vandu adhe mari formula potu add panni eludhanum. So next example polam friends. Next example, a sphere radius is increased by 20%. By what percentage volume is increased? அதாவது ஒரு ரேடியஸோட ஸ்பியரோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏ பர்சன் ப்ளஸ் பி பர்சன் இன்ட்டு ஏ பர்சன்ட் இன்ட்டு பி பர்சன்ட் டிவைடட் பை 100. ஸோ ஏ பர்சன்ட் எவ்வளோ, 20% ப்ளஸ் 20%, பியும் 20% தான், ப்ளஸ் 20 × 20 டிவைடட் பை 100. ஸோ 20 + 20 40% ப்ளஸ் 20 × 20 400. So 400 by 100. So 0 cancel ayidum. 40 + 4, 44%. So idoda stop panakudadu, inga volume ketirukanga. So marubadiyum namba adha formula ve ponna, but inda 44 pottu ponnum. So 44 plus 20 plus 44 into 20 divided by 100. So 44 plus 20 64 plus 880, அதாவது 4 × 2 = 8, மறுபடியும் 4 × 2 = 8, 880 டிவைடட் பை 100. ஸோ 0 கேன்சல் ஆகிடும். இப்படியே பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டோம் நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணலாம். ஸோ 2 × 5 = 10, 2 × 44 = 88. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து 5, ஸோ 64 மல்டிப்ளை பண்ணால் 320 ப்ளஸ் 44 டிவைடட் பை 5. ஸோ 320 + 44, 364/5. ஸோ இதை டிவைட் பண்ணால் 72.4/5 இல்லைனா 72.8%. ஸோ நெக்ஸ்ட் சம் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அ பர்சன்ஸ் இன்கம் இஸ் ₹25,000. ஈ ஸ்பெண்ட்ஸ் 10% ஆன் ஃபுட், 15% ஆன் எஜுகேஷன் அண்ட் 20% ஆன் அதர் எக்ஸ்பென்சஸ். ஃபைண்ட் இஸ் சேவிங்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு 10% ப்ளஸ் 15% ப்ளஸ் 20%. ஸோ 10 + 20 வந்து 30, 30 + 15, 45%. ஸோ 100%ல சேவிங்ஸ் வந்து 100 - 45 போட்டிங்கன்னா 55%. ஸோ அவங்க வந்து சேவிங்ஸ் எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க.
ஸோ அவரோட சேலரி எவ்வளோன்னு எவ்வளவோ அதில் வந்து 55% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 25,000 சேலரியில் இன்டூ 55/100. ஸோ 00 கேன்சல் ஆகிடும். ஸோ 250 × 55 பண்ணலாம். ஸோ 250 × 55. ஸோ 5 0s are 0, 5 5s are 25, 2 5 2s are 10, 12. ஸோ அதே தான் வரும். திருப்பி பண்ணால் 0 5 2 1. ஸோ ஆட் பண்ணால் 0 5 5 2 7 3 1. ஸோ அவரோட சேவிங்ஸ் எவ்வளோனா 13,750 ருபீஸ். ஸோ அது இப்போ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னா, இந்த டோட்டல் இன்கம்ல நம்ம 55,000ல 13,750 ருபீஸை மைனஸ் பண்ணோம். அதாவது 25,000ல மைனஸ் பண்ணோம். ஸோ டோட்டல் இன்கம் 55 வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா, ஸோ 41,250 ருபீஸ் அவரோட எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். ஸோ எவ்வளோ சேலரியோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.